நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூர் அருகே மனைவி மற்றும் இரண்டு மகள்களை கொன்று தந்தை தற்கொலை செய்து கொண்ட நிகழ்வு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கிராமத்தைச் சேர்ந்த லட்சுமணன் என்பவர் தனது மூத்த மகள் வேறு சமூகத்தைச் சேர்ந்த இளைஞரை திருமணம் செய்து கொண்டதால் விரக்தியில் தனது மனைவி மற்றும் திருமணமாகாமல் இருந்த இரண்டு மகள்களையும் கொலை செய்து தற்கொலை செய்து கொண்டார். இன்று முதல் 22ஆம் தேதி வரை தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் கடல் பகுதியில் மற்றும் அதன் ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட தமிழ்நாட்டு மீனவர்கள் 47 பேர் சென்னை வந்தடைந்தனர். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட தமிழ்நாடு மீனவர்கள் தமிழ்நாடு அரசின் தொடர் வலியுறுத்தல்களைத் தொடர்ந்து விடுவிக்கப்பட்டனர். இந்நிலையில் 47 பேர் ஏர் இந்தியா விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தனர். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் நோட்டா பட்டன் இல்லாததால் வாக்கு செலுத்த விருப்பம் இல்லை என்பதை வாக்காளர் பதிவு பட்டியலில் கையொப்பத்துடன் பதிவு செய்யலாம். பிரிவு 71 பயன்படுத்தி பதிவு செய்த வாக்காளரின் வாக்கு பதியப்பட்ட வாக்காக கருதப்படும் வாக்கு எண்ணிக்கைக்கு கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விராட்கோலி தனது வீட்டிற்கு வந்தது மறக்க முடியாத நாள் என்றும் அதுதான் எனது வாழ்க்கையில் மிகவும் ஆச்சரியமான தருணம் என்று முகமது சிராஜ் தெரிவித்துள்ளார். முதுகுவலியின் போதும் அதனை பொருட்படுத்தாமல் தனது வீட்டிற்கு விராட் வந்ததாக நெகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ள சிராஜ் IPL கிரிக்கெட் தொடர்தான் தனது வாழ்க்கையை மாற்றியதாக தெரிவித்தார். டெல்லியில் நேற்று காற்றின் தரக்குறியீடு 232 என்ற மோசமான அளவில் தொடர்ந்து நீடிப்பதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். நேற்று காலை காற்றின் தரக்குறியீடு 232 என்ற அளவில் குறைந்துள்ளது. காற்றின் தரக்குறியீடு 201 முதல் 300 இருந்தால் மோசமானது என்றும் 301 இருந்து 400 இருந்தால் மிக மோசமானதும் என அளவிடப்படுகின்றது. குஜராத் மாநிலம் அகமதாபாத் குண்டுவெடிப்பு வழக்கில் 38 பேருக்கு தூக்கு தண்டனை விதித்து சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2008ஆம் ஆண்டு ஜூலை 26ஆம் தேதி தொடர் குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது. இதில் 56 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பான வழக்கில் 49 பேர் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட நிலையில் அதில் 38 பேருக்கு தூக்கு தண்டனையும் 11 பேருக்கு ஆயுள் தண்டனையும் விதித்து அகமதாபாத் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவை ஹிட்லருடன் ஒப்பிட்ட எலான் மஸ்க் சர்ச்சையில் சிக்கியுள்ளார். கனடா போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக ட்விட்டரில் பதிவிட்ட எலான் மஸ்க் ஜஸ்டின் ட்ரூடோவை ஹிட்லருடன் ஒப்பிட்டு கருத்து தெரிவித்திருந்தார். இது சர்ச்சையான நிலையில் அந்த பதிவை அவர் சில மணி நேரங்களில் நீக்கினார். நியூசிலாந்து கடற்பகுதியில் பேய் சுறா குட்டி பிடிக்கப்பட்டது. நியூசிலாந்தின் தெற்கு கடற்கரை பகுதியில் மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது வித்தியாசமான ஒரு உயிரினம் வலையில் சிக்கியது. அந்த உயிரினத்திற்கு உள்ளே இருக்கும் உறுப்புகள் வெளியே தெரியும் வகையில் அதன் தோல் அமைந்துள்ளது. அதனை அறிந்த அறிவியலாளர்கள் ஆய்வு செய்ததில் அது சுறா குட்டி என்பது தெரியவந்தது. உலகின் மிகப்பெரிய ஸ்ட்ராபெரியை விளைய செய்து இஸ்ரேலை சேர்ந்த விவசாயி கின்னஸ் சாதனை படைத்துள்ளார். இஸ்ரேலை சேர்ந்த விவசாயி சாகி ஏரியல் தனது வீட்டுத் தோட்டத்தில் ஸ்ட்ராபெரி செடிகளை வளர்த்து வருகின்றார். இவரது செடிகளில் வழக்கத்திற்கு மாறாக பெரிய ஸ்ட்ராபெரிகள் வளர்ந்து வரும் நிலையில் 289 கிராம் எடை கொண்ட உலகின் மிகப்பெரிய ஸ்ட்ராபெரி வளர்ந்துள்ளது. ரஞ்சிக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் தனது முதல் போட்டியிலேயே இளம் வீரர் யாஸ்டல் சதம் விளாசி அசத்தினார். கவுகாத்தியில் நடைபெற்று வரும் போட்டியில் தமிழ்நாடு டெல்லி அணிகள் விளையாடி வருகின்றன. இதில் முதலில் பேட்டிங் செய்த டெல்லி அணியின் தொடக்க ஆட்டக்காரராக களமிறங்கிய ஜூனியர் உலகக்கோப்பை அணி கேப்டன் யாஸ்டல் நிதானமாக விளையாடி சதம் விளாசினார். பிரபுதேவா நடிப்பில் உருவாகி வரும் புதிய படத்திற்கு முசாசி என பெயரிடப்பட்டுள்ளது. அறிமுக இயக்குநர் ஷாம் ரோட்ரிக்ஸ் இயக்கத்தில் உருவாகி வரும் இந்த படத்தில் போலீஸ் அதிகாரியாக பிரபுதேவா நடித்துள்ளார். இந்த நிலையில் இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியிடப்பட்டுள்ளது. எஸ்என் பிரசாத் இந்த படத்திற்கு இசையமைக்கின்றார். நடிகர் விஜயின் பீஸ்ட் படத்தில் இடம்பெற்ற அரபிக்குத்து பாடல் 3 நாட்களில் 4.5 கோடி பார்வையாளர்களை கடந்து புதிய சாதனையை படைத்துள்ளது. நெல்சன் இயக்கத்தில் விஜய் நடித்து விரைவில் திரைக்கு வரவுள்ள திரைப்படம் பீஸ்ட். அனிருத் இசையமைத்துள்ள இந்த படத்தின் முதல் பாடல் கடந்த 14ஆம் தேதி வெளியானது. அரபிக்குத்து என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த பாடலை சிவகார்த்திகேயன் எழுதியுள்ளார்.